தமிழ்நாட்டிலேயே பெருமாளுக்கு பெயர் பெற்ற கோயில் இது. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள நயினாமலை வரதராஜ பெருமாள் கோயில்ல இருக்கும். நயினாமலை வந்து கொங்கு நாட்டோட வைணவ தலம், அதாவது விஷ்ணு தலத்திலே வந்து முதன்மையான தலம்ங்கிறாங்க. பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கிற அந்த மலையை 3500 படி கடந்து மேலே ஏறி போறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. மூலிகை செடியை வந்து தேடி நிறைய சித்தர்கள், ஆயுர்வேத சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சித்தர் வந்து உட்கார்ந்து வழிபடுற மாதிரி அங்கங்கே ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. மலை ஏறும்போது கண்ணுக்கு தெரியற எல்லா படிகள்லையும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது மலை ஏறணும்னு ஒரு ஐடியா இருக்கா? அப்ப இந்த மலையை நீங்க கன்சிடர் பண்ணலாம். தமிழ்நாட்டிலேயே வைணவ ஸ்தலத்துல முதன்மையா விளங்குற இந்த நயினாமலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் மலையேற தயாரா இருக்கீங்களா மக்களே? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நயினாமலையை நோக்கி நம்ம பயணம் தஞ்சாவூர்ல இருந்து தொடங்குதுங்க. இந்த நயினாமலை நாமக்கல்லிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. வணக்கம் மக்களே, கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் உள்ள நயினாமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. இதுக்கு பேரே நயினாமலை தான். ஸோ அதோட அடிவாரத்தில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம வந்து மேலே உள்ள பெருமாளை போய் பார்க்க போகிறோம். நம்ம வண்டி கரெக்டாக அங்கே நிப்பாட்டிட்டோம். அந்த அம்மாவோட கடையில் தான் நம்ம வந்து துளசி மாலை வாங்கியிருக்கேன் மேலே போய் அவருக்கு சாத்துறதுக்கு. நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் மோயின். நம்ம ஏற்கனவே 2 வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவரும் கூட வந்திருக்காரு. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஏறி மேலே இந்த பயணம் எப்படி இருக்குது, இந்த மலையை பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாமக்கல்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நயினாமலைக்கு விரைவில் மேலே உள்ள கோயில் வரைக்குமே வாகனங்கள் செல்லும்படி ரோடு அமைக்க போகிறாங்க. ஏற்கனவே பாதி வேலைகள் முடிஞ்சிருக்கு, மிச்சமுள்ள வழியை இன்னொரு 1 ஆண்டுக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. இது பண்ணதுக்கப்புறம் இந்த மலை ஏறுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம மலை ஏற தொடங்கியாச்சு மக்கள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடிவாரத்தில் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. அந்த அந்த இடத்துல நிறைய பெருசாக ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க, உட்காந்து நம்ம வந்து அவரை தியானம் பண்ணிவிட்டு வணங்கிட்டு போகலாம். அந்த மேலே ஏறும்போதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கல் இருக்கிற சைட்டில் ஃபுல்லாக அந்த விஷ்ணுவோட கிராமத்தை போட்டிருக்காங்க. மேலே ஏறுற வரி எல்லாமே அந்த கல்லுலேயும் சின்ன சின்னதாக வந்து அது தமிழ் எழுத்தில் எழுதியிருக்கு ஒவ்வொரு கல்லுலேயும். ரொம்ப வருஷம் அதில். ஸோ ரொம்ப வருஷம் கழித்து இந்த கல்லோட தன்மையெல்லாம் மாறுது. ஸோ அதனால் அந்த எழுத்துக்கள் வந்து தெளிவாக தெரிய மாட்டேங்குது. வர வழி எல்லாமே பச்சை பசைன்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த இந்த ரோட்டில் வரும்போது அந்த காற்றோட குளுமை இருக்குது பார்த்திங்களா, சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் இருக்குது. போன வீடியோவில் பார்த்த மாதிரியே இந்த மலையும் சின்ன மலை தான், பட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தான் அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. பிகினர்ஸ், அதாவது ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்பட்றாங்க, ஏதாவது சின்ன மலைக்கு போகணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நயினாமலையும் உங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே அருமையாக இருக்க போது இந்த பயணம். ஆக்சுவலாக இந்த மலை ஏறுறதுக்கு வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த மலை ஏற விருப்பப்படுறவங்க வந்து இந்த படி வழியே ஏறலாம். இல்லை என்னால் ஏற முடியாது அப்படின்னா பாதி தூரத்துக்கு ரோடு இப்போ போட்டுட்ருக்காங்க. கீழே பார்க்கிங் ஏரியாலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலப்பாதையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வண்டி வந்து மேலே வரைக்கும் போய் நிறுத்திட்டு அங்கேருந்து பாதி தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துலேருந்து நம்ம ஊரை பார்க்கும்போது ரொம்பவே செழிப்பாக இருக்குங்க. இந்த மான்சூன் சீசனுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி செழிப்பை பார்க்க முடியும். எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மேலேருந்து ஒரு ட்ரோனில் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நயினாமலை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் யாருக்கும் தெரியாது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு மலைக்கு ஏறலாம் அப்படின்னு யோசிச்சாலே சதுரகிரி, பர்வதமலை அந்த மாதிரி தான் நம்மளுக்கு மைண்டில் வரும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. ஸோ நயினாமலை வந்து கொங்கு நாட்டோட வைணவ தலம், அதாவது விஷ்ணு தலத்திலே வந்து முதன்மையான தலங்கிறாங்க. இந்த இடத்துக்கு மோஸ்ட்லி யார் யார் வருவான்னு பார்த்தா மூலிகை செடியை வந்து தேடி நிறைய சித்தர்கள், ஆயுர்வேத சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ சுற்றி பாருங்கள், இவ்வளோ பச்சை பசைன்னு ரொம்ப க்ரீனாக அமைஞ்சிருக்கு. எல்லாமே வந்து ஏதாவது ஒரு மூலிகை கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி உட்கார்ற கல்கள் வந்து ஒரு ஆள் சித்தர் வந்து உட்காந்து வழிபடுற மாதிரி அங்கங்கே ஒரு மரத்துக்கடியில் ஒரு இது அமைஞ்சிருக்கு. மேபி சித்தர்கள் வழிபட்டாங்களா என்னன்னு சரியாக தெரியல. ஆனால் இந்த காற்றோட வாசனை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்குது மேலே ஏறும்போது. இப்போ நம்ம வந்த பாதையை பார்த்திங்கன்னா படிவழியாக வந்தோம்ல,
நான் என்ன சொல்லியிருந்தேன், ரோட்லேயே முழுமையாக மேலே கோயில் போய் சேர்றதுக்கான வழியை போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து அழகாக இந்த வழியை உள்ளே போயிட்டோன்னா அந்த படி அங்கே தான் இருக்குது. இங்கே படி போகலாம். இன்னொரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்த இடத்துல வந்து இந்த இடத்த வண்டியிலே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மேலே வரைக்கும் ரோடு போட்டு கொடுத்துருவாங்க நம்ம கவர்மெண்ட்டு. ஆனால் என்ன இருந்தாலும் படியில் ஏற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்காது, அதோட விஷயமே தனி. உங்கள்கிட்ட இப்போ ரோடை காமிச்சிருப்பேன், அந்த ரோடை காமிச்ச இடத்துலேருந்து 5 நிமிஷம் தான் நடந்திருப்பேன். பயங்கர செங்குத்தாக இருக்குது இந்த பாதை, அப்படியில் காலை ஏதோ ஒரு வாட்டர் கிராசிங்கில் கால் அகலமாக வச்சு தாண்டாமேன், ரொம்ப குட்டி குட்டி நேரவாக தாண்டின அந்த காலோட வலி பயங்கரமாக இருக்குது, பயங்கர செங்குத்தாக இருக்குது. போக போக இப்படி தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கல்லையும் தமிழோட எழுத்துக்கள் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு போகிறதுக்கு இன்னொரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. புரட்டாசி நேரத்தில் இந்த கோயில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அது கீழே வந்து பார்த்துருப்பீங்க, பார்க்கிங் ஏரியாவில் நிறைய கடைகள்லாம் செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. கடைகள் மட்டும் இல்லை, குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கான இந்த ராட்டணம், காரில் ஓடுறது, எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செட்டப் பண்ணிட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மரத்தடி நிழலோடு உட்கார்றதுக்கான இடம் கிடைக்கிது. கண்டிப்பாக இங்கேயும் வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வர முடியாது. மேலே போக போக நிறைய ஊற்று இருக்குன்னு சொல்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட ஊற்று இருந்திருக்கு, ஆனால் கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து 4-5 தான் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குன்றாங்க. ரொம்ப சுத்தமான தண்ணி கிடைக்குமா அங்கே? நம்ம தண்ணி பாட்டில் கொண்டு வந்தால் ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டு தனுஷ் வந்து எனக்கு பூனே போகும்போது பழக்கம், மகாராஷ்டிரா சீரீஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐமேக்ஸ் மீடியா வந்து சதுரகிரி அப்புறம் தவசி பாறைலாம் வந்து இவர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. ஸோ இவர் மதுரைனால இவருக்கு வந்து அந்த இடம்லாம் வந்து பயங்கர அத்துப்படி. அண்ட் அவரும் சொல்லியிருப்பாரு, ஏதாவது ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக இவர் சேனல் மூலியமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருப்பார். நிறைய பேருக்கு இப்போ மலைக்கு கூட்டிகிட்டு போகிறதும் ஒரு பழக்கமாக ஆக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த மலையும் நானும் வரேன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து இந்த மலை தலைமலை சேர்ந்து போயிட்டுருக்கோம். எல்லா மலையும் இதுவும் அற்புதமாக அமைய போகுது. அண்ட் ஆரம்பத்தில் வந்து அந்த இடத்துல மட்டும் தான் கல்வெட்டு இருக்கும்னு பார்த்தேன், ஆனால் போகிற படிக்கட்டு எல்லாமே வந்து மன வரைக்கும் ஐ மீன் ஒவ்வொரு படியிலையும் அந்த கல்வெட்டு இன்னும் அமைஞ்சிருக்கு. நான் பார்த்த மலை ஏற்றத்தில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மலைன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தாலும் நம்மளோட இலக்கு ஒரே நேர்கோடாக இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் நம்ம போகிற வழியில் எந்த ஒரு டைவர்ஷனும் கிடையாது. கீழே அடிவாரத்தில் ஏற ஆரம்பித்தா நேராக அந்த கோயிலுக்கு போகிற ரூட்டு தான். மற்ற மலைகள் மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே படிக்கட்டு இருக்குது. ஒரு அரைவாசி முடிச்சிருப்போம், மேலே போக போக தான் தெரியும் ஃபுல்லாகவே படியா என்னென்னு. ஆனால் வந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிகள் தான் ரொம்பவே சுலபமாக இருக்குது. அண்ட் வெறுங்காலில் வரத்துக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மண்டபம் மாதிரி அந்த நடக்கிற பாதையிலேருந்து நம்மளோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. சரி, இது வந்து மலைக்காக ஒதுங்கிறதுக்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா பார்க்க தான் வந்தேன். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கருவறை, கோயிலோட கருவறை உள்ளே இருக்குது. ஸோ இங்கே ஒரு கடவுள் யாரோ இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அது சிலை இல்லை, மேலே எடுத்துகிட்டு போய் மாற்றி வச்சுட்டாங்களா இல்லை சிலையை காணுமான்னு தெரில. ஆனால் அந்த மண்டபம் வந்து முன்னாடி ஒரு கோயிலாக இருந்திருக்கு. அந்த இங்கே உட்கார்ற இடம் ரொம்ப குட்டியாக அழகாக, இந்த மண்டபம் எப்போ கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு மேலே ஒரு கல்வெட்டே பொறிச்சிருக்காங்க. கருவறையில் ஒரு சிலை இல்லாத போது அதுக்குள்ளே ஃபீலிங் வந்து வேறு மாதிரி இருக்குது, சொல்ல முடியாது. மேபி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுருப்பாங்க, அதை தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏறக்குறைய எல்லா கல்லுலேயும் வந்து செதுக்கியிருக்காங்க, ஆனால் காலம் போன போக்கில் எல்லாமே அழியப்பட்டிருக்கு. ஸோ இங்கே கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கல்வெட்டு, அதாவது இந்த கல்லை வந்து ஏதோ ஒரு இடத்துல பொறிக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது பொறிக்கப்படாமல் இன்னும் இந்த கல்லுட்டு அப்படியே இங்கேயே இருந்திருக்கு. லக்ஷ்மியை உட்காந்துருப்பாங்களே ஒரு ஃபோட்டோவில், சைட்டில் 2 யானையோட தங்க காசுகள் கொட்டுற மாதிரி அந்த பிக்சர் அப்படியே செதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா. இங்கேயும் பாருங்கள், ஒவ்வொரு கல்லுலேயும் ஒரு கல்வெட்டு. இங்கேயும் வந்து விஷ்ணுவோட இது இல்லைனா லக்ஷ்மியோட அச்சு இருக்குது, இது ரைட்டாக தெரியுது. ஸோ இங்கேயும் கரெக்டாக இருந்திருக்கு. ஒவ்வொரு கல்லுலேயும் ஒவ்வொரு கல்வெட்டுகள் பார்க்குறதுக்கு அதிசயமாகவும் இருக்குது. ஏறும் போது டயர்டாக இருந்துச்சுன்னா அது பார்த்தோன்னே எப்படி இது பண்ணியிருப்பாங்க, எப்படி இதெல்லாம் வந்து முடியும் சாத்தியங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிக்குது மைண்டு. இரநூறு கிட்ட
குட்டைகள் நிறைய இருந்திருக்கு இந்த மலையில. ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கிறது 4-5 மட்டும்தான். ஸோ அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம தம்பி சொன்னார். அண்ட் நம்ம ஆளுங்க இங்கே பார்த்தாலும் இப்போ உட்கார வச்சுருக்காங்க. அவங்க குடும்பத்தோடு அழகாக அங்கங்கே உட்காந்து பெயின் எடுத்துகிட்டு இருக்காங்க. தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தாகம் எடுத்துச்சுன்னா பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபில் அப் பண்ணிட்டு போகலாம். ஆனால் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பாட்டில் உள்ளே தூக்கி போட்டுறாதீங்க. அது எதுக்கு உப்பு வெள்ளம் போடுறாங்க? மேல கடை போறதுக்காக குச்சி எல்லாம் வெட்டிட்டு இருக்காரு ஐயா. இங்கே வந்து மேலே சுக்கு காப்பி மூலிகை சூப்லாம் வந்து மேலே வைப்பாங்களாம். ஸோ எங்கே தான் மூலிகை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இங்கேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெட்டி வச்சிருவாங்க கிட்டிருந்தாரு. ஏன்னா இந்த கீழே ஒரு சுனை பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் சொன்னார். ஏதோ உப்பு கலப்பாங்களாம், அது என்ன சொல்லுவாங்க மறுவு இருந்துக்காகையா? ஸோ நம்ம கூட 3 பேர் ஏறிட்டு இருக்காங்க. கடலூர்லேருந்து வந்திருக்காங்களா? ஒரு ஹாய் சொல்லியிருக்கேன் நம்மளுக்காக. ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா கீழே வரும்போதே சந்தித்தோம். அந்த வரையிற பேசிக்கிட்டே போகிறோம். இந்த வியூவை பார்த்து மறந்து போச்சு நாங்கள் நினைக்கிறது தான் நம்ம அழகாக இருக்குது. அண்டு கீழே வந்து இந்த புரொட்டாசி ஆரம்பிக்கிறதுனால கடைகள்லாம் நிறைய போடுறாங்கள. ஸோ இன்னும் அதுக்காக இனியும் கடை வச்சுருக்கீங்க ப்ரோ கீழே? ஆமாம் ப்ரோ. சூப்பர். கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன. நாங்களே புதுசு ப்ரோன்ட்டாங்க, அதுலேருந்து நான் எதுவும் பேச விரும்பலை. ஸோ மேலே நாங்கள் ஏறிட்டு கோயிலோட வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்பத்தில் கூட தெரியல, இப்போ போக போக ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி மடி மரங்களோட நிழலில் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் 5-10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து பேசிட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நம்ம கூட இருந்த பசங்க வந்து கடலூர்லேருந்து, அதாவது திட்டக்குடிங்கிற ஒரு இடத்துலேருந்து வராங்க. ஸோ அவங்க பார்க்குற வேலையை பார்த்திங்கன்னா இந்த பொருட்காட்சி இது மாதிரி சின்ன சின்ன கோயில் திருவிழாக்களெல்லாம் வந்து அப்புறம் டெல்லி அப்புறம் கான் அப்புறம் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்குறாங்க. எப்படி இந்த வேலைலாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டு கேட்டபோது தான் இதில் எல்லாமே வேலைண்ணே, எங்கள் ஊர் சைடு எல்லாமே இந்த வேலை தான் பார்ப்பாங்கண்ணே. தொழில் நல்லா போகுதுண்ணே, இந்த தொழில் மாதிரி நல்லா சுலபமாக இருக்க மாட்டேங்குது, நல்லா நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், பாசிட்டிவாக பேசுகிறாங்க உங்கள் வேலையை பற்றி. சின்ன சின்ன வேலைங்கள்லாம் வந்து அழுப்பப்படுற இந்த காலத்தில் இந்த சின்ன வேலையும் ஒரு வேலை தான் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி வேலை செய்கிறாங்க பார்த்தியா, ரொம்பவே நல்ல விஷயம் இதெல்லாம். நல்ல ஒரு இனிஷியேட்டிவ், பிளாஸ்டிக்கோட தாக்கத்தை குறைப்போம்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் நம்ம எதோ பாட்டில்ஸோ இல்லை சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருந்தால் நம்ம எடுத்துருந்து சாப்பிட்டுட்டு நம்மளே திரும்பி கொண்டு போய் குப்பைகள் அகற்றுற இடத்துல கரெக்டாக அகற்றுவோம். அண்டு ராசிபுரம் ரொட்டேட்டரி சங்கத்தோட ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இது. கோயிலை சேர்கிறதுக்கு இன்னொரு 200-300 மீட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ஒரு மேப் யூஸ் பண்ணுறோம். அந்த மேப்பில் அழகாக மெஷர் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தப்போ 300 மீட்டர் தான் காமிச்சிது. ஸோ நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பசங்களாம் வந்துட்டுருக்காங்க, எல்லாம் அந்த மலைக்கு புதுசாக இறவன்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி சின்னதாக கோயில் கோபுரம் எங்கேயும் தெரியுது, அது பார்த்ததும் தான் மனசு அப்படியே நல்லா சில்லுன்னு இருக்கு. ரொம்ப கடினமாக இருக்குங்க, கடைசி பகுதி ஃபுல்லாகவே ரொம்ப கடினமாக இருக்குது இந்த மலை. அங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த கோயில். இதுக்கப்புறம் ஒரு 2 மண்டபம் பைக்லேயே இருக்குது. எனக்கு இந்த வியூ பாருங்கள், கீழே நாங்கள் வண்டியில் வந்த பாதை அந்த ரோடு தான் நினைக்கிறேன். பயங்கர எல்லாம் இருக்குது. கடைசியாக நாங்கள் கோயில் இருக்கிற இடத்த வந்து சேர்ந்துட்டோம். இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மேலே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது தெரியுதா? ஆனால் அந்த மண்டபம் ஃபுல்லாக கல்லில் மேலே அடிக்கியிருக்காங்க பாருங்க. ஆனால் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு, பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த மண்டபம் ஃபுல்லாகவே கல்வெட்டுக்கள்லாம் சொன்னல காலப்போக்கில் எல்லாம் அழிஞ்சிருக்கு. எல்லாமே வந்து பெண்கள் நடனம் வர்ற மாதிரி நல்லா செதுக்கியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட பாஸ்ட்டில் போய்ட்டு ரீவைண்ட் பண்ணி இங்கே என்ன இருந்துச்சு யார் எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலைஸ் பண்ண தருமா, அது மாதிரி பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ரியாலிட்டியில் முடியாது. இங்கே தண்ணி இது வச்சுருக்காங்க, பறவைகள் குரங்குகள் குடிக்கிறதுக்காக தாகத்தை போக்குறதுக்காக வச்சுருக்காங்க. கொஞ்சம் தான் கோயில் இங்கேருந்து. ஸோ நம்ம இந்த மண்டபத்தை பார்த்தோம் இல்லையா, மண்டபத்துலேருந்து மேலே ஏற ஆரம்பித்தோன்னே லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன வழி போகுது. என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு வாலி இருக்கான், வாலினா சுனை, கோயிலோட தேவைக்கான தண்ணி எடுக்கிற இடம். என்ன எதுவும் சொல்கிறார் கேட்போம் இருக்கேன். சூப்பர்ண்ணா. அந்த மண்டபம் வந்து மொட்டை அடிக்கிற மண்டபம், இப்போதான் நம்மளுக்கு தெரியுது. இதுதான் அந்த சுனை, இது ஒரு 20 அடிக்கு இருக்கா அந்த சுனை. இதுலேருந்தா கோயிலோட தேவைக்கான தண்ணியை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதான் இருக்கிறதே பெருசாக. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மோட்டர் பம்ப் வச்சுருக்காங்க, இங்கேருந்து தண்ணி எடுத்து மேலே கோயிலுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அதிசயமாக இருக்குது இந்த மாதிரி சுனையெல்லாம் பார்க்கும்போது. அந்த மண்டபம் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன சொல்கிறது வந்து மொட்டை அடிக்கிற பாதம். ஸோ இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் அங்கே ஊற்றி குளிப்பாட்டுவாங்களாம். இந்த கோயிலுக்குள்ள முழு பயன்பாட்டுக்கும் இந்த சுனையில் உள்ள தண்ணியை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மழை காலத்தில் மேலே உள்ள படி வரைக்குமே தண்ணி நிற்குமா, மழைக்காலம் ஓஞ்ச பிறகு இதில் இருக்கிற தண்ணியை வச்சு தான் மேலே உள்ள கோயிலுக்கு அபிஷேகம் மீதமுள்ள வேலைக்கு ரொம்பவே பயன்பாடாக இருக்குமா?
ஒரு சின்ன மண்டபம், கீழே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. மொட்டை அடிக்கிற இடம்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். இந்த மண்டபம் பெருசு, இது வேறு நாலு கால் தான், பத்து பேர் நிற்கலாம் அந்த இடத்துல. இதுதான் அருமையாக இருக்குது. மேலே கல், எல்லாமே வந்து எந்த ஒரு பேஸ்ட்டும் சிமெண்ட்டும் எல்லாமே அழகாக பதுக்கி வச்ச கல் எல்லாமே. ஸோ இந்நேரமோ இதெல்லாம் வந்து காலப்போக்கில் இயற்கையோட அழிவு இல்லை, கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சேதமடைய வாய்ப்பு இருக்குது. அந்த இந்நேரத்துலேருந்து கோயில் ரொம்ப கிட்டக்கு தெரியுதுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது மலை ஏறணும்னு ஒரு ஐடியா இருக்கா? அப்போ இந்த மலையை நீ கன்சிடர் பண்ணலாம். இந்த மலை ஏற ஆரம்பித்து ரெண்டு மணி நேரத்தில் மேலே உள்ள கோயிலுக்கு ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆகிட்டேன். நான் ரொம்ப லக்கின்னு சொல்லுவேன், ஏன்னா கரெக்டாக கோயிலை மதிய நேரம் க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் உள்ளே என்டர் ஆகி நம்மளோட பெருமலை தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஃபைனலாக கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் பார்த்திங்களா. மேலே அந்த கோயில் இருக்குது, மணி அடிச்சிட்டு இருக்காங்க, பூஜை செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு சன்னதி இருக்குது, என்டர் ஆகிட்டு உள்ளே எப்படி இருந்து பார்ப்போம். கோயிலை பூட்ட போகிறாங்கன்னு சொன்னதும் விறுவிறுன்னு விழுந்தடிச்சு ஓடிட்டேன். படியோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம ஆஞ்சநேயரோட சன்னதி இருக்குது. ஸோ அவரை வணங்கிட்டு நான் விறுவிறுன்னு மேலே படி ஏற ஆரம்பித்தேன். இங்கே இங்கே சூப்பராக இருக்குது. இப்போ பூட்ட போகிறாங்களா? ஐயோ வேலை வேலை அதுக்குள்ளே வந்தாச்சு. செமையை மூச்சு வாங்குதுங்க. ரெண்டு மூணு சன்னதி நிறையா இருக்குது, அந்த மரத்துக்கு இல்லை பாருங்கள், எல்லாம் அழகாக கழுதல் மாதிரி வச்சுருக்காங்க. கோயில் என்ட்ரு ஆகும் போதே பார்த்தீங்கன்னா என்னோட சேர்த்து வழிபடுறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போன உடனே என் கையில் இருந்த துளசி மாலையை கொடுத்து பெருமாளுக்கு சாத்த சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். வந்த தாகத்துக்கு சுனையிலிருந்து மேலே வர தண்ணியிலிருந்து எல்லாரும் ஒரு பாட்டில் பிடிச்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என் தமிழ் ஆளுங்க மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை விசிட் பண்ணுறதுக்கு நார்த் இண்டியன்ஸை வந்திருந்தாங்க. இது திருமலாயர் காலத்தை கட்டினதுன்னா அவருடைய குலதெய்வம் நயனரசின்னு ஒரு குரு இருந்தார். அதில் தான் திருக்கோடி வைக்கிறது. இது எப்போ பண்ண வரும் இந்த எரிக்கிறது? இது அவங்கவுங்க வேண்டுதலைக்கு வைப்பாங்க. வேண்டுதலுக்கு வைப்பாங்க. அவங்க காலத்தில் கட்டினது இது ஒன்று, கீழே ஆஞ்சநேயர் ஒன்று, சேர்ந்த ஒன்று லட்சுமி நாயக்கரம் கீழே இருந்தாங்க. அவங்க அவருடைய இது துவாரபாலகர், ராமர், லக்ஷ்மணர் எல்லாம் வரிசையாக உட்காந்து வரிசையாக இருக்காங்க. நவீன கிருஷ்ணன், பாமார் கோயில், திருமங்கையார், திருமங்கையர், நிறைய பேருக்கு இது குலதெய்வம் மாதிரி இன்னும் பண்ணிட்டுருக்காங்க. கருவறைக்குள்ள போயிட்டு நம்ம வரதராஜ பெருமாளை வணங்கிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கோம். ரொம்ப அருமையா இருக்காரு. ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு அதிசயம், ஒவ்வொரு தன்மை. இங்க ரொம்பவே அழகான ஒரு தருணம். அவரை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வேண்டிட்டு அப்படி நிற்கும் போது மனசுக்குள்ள பாரம்லாம் இறங்கின மாதிரி ஒரு ஃபீல். சுற்றி நிறைய மலைகள், குட்டி குட்டி மலைகள்லாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ட்ரெக்கிங் மாதிரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னா இந்த மலை வந்து ரொம்பவே ஏற்றது. ஆன்மீகத்தனமாகவும் சரி, ட்ரெக்கிங் விஷயத்தில் கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த அந்த ஒரு வகையிலையும் ரொம்பவே ஏற்ற மலை இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நம்ம மட்டும் இல்லை, பாயெல்லாம் வந்திருக்காங்க. கல்கட்டாலேருந்து வந்திருக்காங்க நாலு பேரும். வந்துட்டு இவர் வேண்டிட்டு கீழே இருக்காங்க. எப்படி எப்படி இருக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு நைனாமலை வரணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துக்கு வந்து மேலே உள்ள பெருமாளை பார்த்து அவரை வணங்கி அதில் கிடைக்கிற இன்பமும் அருளும் கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் பெறணும். அண்ட் இதே மாதிரி நிறைய மலை பயணங்கள் என்னோடய சேனலில் நிறைய இருக்குது, அதுக்கும் உங்களோட ஆதரவை கண்டிப்பாக தெரிவிங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு அழகான மலை பயணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சரீந்திரன், இது உங்கள் ஃபாலோ ஜாக், சைனிங் ஆஃப்.